அமைச்சரவையில் 60% மாற்றம் ஜனாதிபதியின் அதிரடி முடிவு நாட்டில் மீண்டும் மின்சார தடை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் இலங்கை மக்களுக்கு தொடரும் நெருக்கடி வீதிகளில் காத்து கிடக்கும் மக்கள் இடைவிடாது பணத்தை அச்சடிக்கும் நிதியமைச்சர் பசில் மைத்ரி வெளியிட்டுள்ள தகவல் சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கான முக்கிய தகவல் இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஆசியாவின் ராணியை விற்பனை செய்வது தொடர்பில் வெளியான தகவல் எரிவாயு சிலிண்டர்களை வழங்க மறுக்கும் விநியோகஸ்தர்கள் அடுத்த சில தினங்களுக்குள் அமைச்சரவையில் பாரிய மாற்றங்களை செய்ய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார் இதன் அடிப்படையில் அமைச்சரவையில் 60% மாற்றங்கள் செய்யப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் அமைச்சரவையில் புதிதாக எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பதுடன் தற்போது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களின் பதவிகளில் மாற்றங்களை செய்ய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் சுசில் பிரேமஜெயந்தவின் பதவி நீக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு ராஜாங்க அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படவுள்ளதுடன் மேலும் சில ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எரிபொருள் நெருக்கடி காரணமாக எதிர்காலத்தில் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக மின்சார சபையின் கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக இலங்கை மின்சார சபையின் அனல் மின் நிலையங்களில் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜலால் தெரிவித்துள்ளார் இதேவேளை சபுகஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று தினம் 2வது தடவையாக மூடப்பட்ட போதும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் தற்போது பயன்படுத்தப்படுகின்றது எவ்வாறாயினும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை கொண்டு வந்த கப்பலின் எரிபொருளை தரையிறக்குவதற்கான நாணய கடிதத்தை பெறுவதில் டாலர் நெருக்கடியால் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்பட்ட 800 புதிய வாகனங்கள் அபராதம் மற்றும் வரிகளை பெற்ற பின்னர் விற்பனைக்கு விடுவிக்கப்படவுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஜி வி ரவிப்பிரியா தெரிவித்துள்ளார் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்பட்டு தற்போது சுங்க திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து வாகனங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் சில சந்தர்ப்பங்களில் சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்ட முன்மொழிவை நடைமுறைப்படுத்தும் வகையில் குறித்த வாகனங்களை சந்தைக்கு விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 262 வாகனங்கள் இம்மாத இறுதிக்குள் தேவையான அபராதம் மற்றும் வரிகள் வசூலிக்கப்பட்டதன் பின்னர் விடுவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் சுங்க திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வாகனங்களை விடுவிக்க நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ₹4 பில்லியன் நிதி ஒதுக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் நிலவும் பால்மாவுக்கான தட்டுப்பாடு இம்மாத இறுதி வரையில் தொடரும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாதத்தின் முற்பகுதியிலோ பால்மா ஏற்றிய கப்பல்கள் வரவுள்ளதாக அந்த சங்கத்தின் பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்துள்ளார் டாலர் தட்டுப்பாடு காரணமாக கடந்த 31ஆம் தேதி முதல் பால்மாவின் விலையினை அதிகரிப்பதற்கு அதன் இறக்குமதியாளர்கள் தீர்மானித்துள்ளனர் இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை ₹150 400 கிராம் பால்மா பொதியின் விலை ₹60 அதிகரிக்கப்பட்டன இதற்கமைய 1 கிலோகிராம் பால்மா பொதி ₹1345 400 கிராம் பால்மா பொதி ₹540 விற்பனை செய்யப்படுகின்றன நாட்டில் ஏற்பட்டுள்ள பால்மா தட்டுப்பாடு காரணமாக அதனை பெற்றுக்கொள்ள மக்கள் நாளாந்தம் நீண்ட வரிசையில் காத்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ கம்பஹா மாவட்டம் பியகபவில் உள்ள நாணய தாள்களை அச்சிடும் தொழிற்சாலையில் இடைவிடாது பணத்தை அச்சிட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் மாத்திரையில் நேற்று தினம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாடு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை ரூபாய் நாணய தாள்களே போதுமான அளவுக்கு அச்சிட முடிந்தாலும் அமெரிக்க டாலர்களை அப்படி அச்சிட முடியாது இலங்கை பொருளாதார நெருக்கடியை அடிப்படையாக கொண்டு மேலும் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது தற்போதைய அரசாங்கத்திடம் சரியான முகாமைத்துவம் இல்லாததே இதற்கான பிரதான காரணமாகும் அரசாங்கம் எடுக்கும் அரசியல் தீர்மானங்களில் தவறு இழைத்துள்ளது அரசு நிர்வாக முகாமைத்துவத்தில் தவறு இழைத்துள்ளது நாட்டின் பொருளாதார உற்பத்தியில் தவறு இழைத்துள்ளது
சர்வதேச தொடர்புகள் சம்பந்தமான முகாமைத்துவத்திலும் தவறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அதிகமான மக்கள் செலுத்திக் கொண்ட சினோஃபார்ம் தடுப்பூசி தொடர்பில் பேராசிரியர் வைத்தியர் சன்னி ஜெயசுமன் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். சீனாவின் தயாரிப்பான சினோஃபார்ம் தடுப்பூசியின் செயல்திறன் 3 மாதங்களில் குறைந்து விடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய தடுப்பூசிகளின் செயல்திறன் குறைய 4 மாதங்களாகும். எனினும் அதிகமான இலங்கையர்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசியே செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் 3 மாதங்களின் பின்னர் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொள்வது அவசியமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களில் எத்தனை பேர் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டே ஒமிக்ரான் வைரஸ் இலங்கையில் எவ்வாறு பாதிக்கும் என்பது தீர்மானிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும். ரத்னபுரி, களுத்துறை, காளி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய நீல ரத்னமான ஆசியாவின் ராணிக்கு 100 மில்லியன் டாலர் செலுத்த முன்வந்துள்ள துபாயை தளமாக கொண்ட நிறுவனத்துடன் இலங்கை இன்னும் இறுதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. தற்போது துபாயில் இருக்கும் வெளிவிவகார அமைச்சர் லொஹான் ரத்வத கொழும்பில் உள்ள ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு ஆசியாவின் ராணி விற்பனை குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். 100க்கும் அதிகமான சலுகைக்காக அதிகாரிகளும் சபை உரிமையாளர்களும் நிறுவனத்துடன் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறியுள்ளார். எவ்வாறிருப்பினும் இந்த சபையறை அதிக விலைக்கு ஏலம் விடுவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக உரிமையாளர் ஷமிலா மைனர் பேனியல் ஆராய்ச்சி கூறுகையில் பல உள்ளூர் வர்த்தகர்களை சபையருக்கு 100 மில்லியன் டாலர் செலுத்த முன்வந்தனர். விஞ்ஞானி ரத்தினத்தின் மதிப்பு 200 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு சிலிண்டர்களை மறைத்து வைத்து வழங்க மறுக்கும் விநியோகஸ்தர்கள் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபை தலையீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. நுவரெலியாவில் லிட்ரோ எரிவாயு விநியோகஸ்தர் ஒருவரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர்கள் நுவரெலியா நுகர்வோர் அதிகார சபையின் தலையீட்டினூடாக நேற்று தினம் மீட்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. லிட்ரோ நிறுவனம் நேற்று தினம் நுவரெலியாவில் உள்ள லிட்ரோ எரிவாயு விநியோகஸ்தர் ஒருவருக்கு தோராயமாக 50 எரிவாயு சிலிண்டர்களை வழங்கியுள்ளது. ஆனால் வரிசையில் காத்திருந்த வாடிக்கையாளர்களுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்க மறுத்ததால் சில வாடிக்கையாளர்கள் வலு கட்டாயமாக டீலரின் கடைக்குள் நுழைந்து சிலிண்டர்களை வாங்கிச் சென்றுள்ளனர். அமைச்சரவையில் 60% மாற்றம், ஜனாதிபதியின் அதிரடி முடிவு. நாட்டில் மீண்டும் மின்சார தடை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். இலங்கை மக்களுக்கு தொடரும் நெருக்கடி, வீதிகளில் காத்து கிடக்கும் மக்கள். இடைவிடாது பணத்தை அச்சடிக்கும் நிதியமைச்சர் பசில் மைத்ரி வெளியிட்டுள்ள தகவல். சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கான முக்கிய தகவல். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஆசியாவின் ராணியை விற்பனை செய்வது தொடர்பில் வெளியான தகவல். எரிவாயு சிலிண்டர்களை வழங்க மறுக்கும் விநியோகஸ்தர்கள்.